ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, பல பேர் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி அவங்க அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, பல விதமான ஃபண்டுகளில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. யாரெல்லாம் எந்தெந்த வீடியோலாம் பார்க்குறாங்களோ அந்த ஃபண்டை வாங்குறது, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இந்த ஃபண்டை நல்லதுன்னு உடனே அந்த ஃபண்டை போய் வாங்குறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க போர்ட்ஃபோலியோலையும் பார்த்தீங்கன்னா, சில பேர்னா வந்து 30-40 ஃபண்டுகள் கூட தங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அப்படிப்பட்ட பல பேருக்கு வந்து நம்ம அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து மறுகட்டமைப்பு செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த டூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலம் நீங்களே வந்து எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அனலைசிஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே வந்து எப்படி வந்து நம்ம ஓவர்லப் வந்து தெரிஞ்சுக்கிறது, அது சம்மந்தமாக வந்து த ஃபண்டோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணாக்காட்டி அந்த ஃபண்டோ வெப்சைட்லேயும் போய் நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்வைசர் கோஜ் அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அட்வைசர் கோஜ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எதை எதை நம்ம நம்மளோட முதலீட்டுக்கு வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து அட்வைசர் கோர்ஸோட வெப்சைட்டோட அந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். இதை வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு அட்வைசர் கோர்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். நீங்கள் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஃபண்டுகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம எப்படி கட்டமைக்கிறது, ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, நம்ம அதற்கான முதலீட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற பல விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்எஃப் ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. இந்த ரிசர்ச்சில் போய் நம்ம இப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ட்ரெய்லிங் ரிட்டர்ன் வந்து எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் இந்த ட்ரெய்லிங் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்தெந்த ஃபண்டுகள் வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து மல்டி கேப் ஃபண்டுங்கிறது. இதற்கப்புறம் நீங்கள் இதில் போய் மிட் கேப் ஃபண்டு சம்மந்தமாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து ரெகுலர் பிளானா டைரக்ட் பிளானா அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதேமாதிரி எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டு அனலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த ஃபண்டு சிறந்த ஃபண்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அனலிசிஸ் பண்ணிக்க முடியும். இதேமாதிரி அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்னில் வந்து எந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களாக இவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டோட நிறுவனங்கள், அதாவது ஒரு ஏஎம்சின்னா வந்து உதாரணமாக வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் சொல்லலாம், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் சொல்லலாம், குவான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் சொல்லலாம். இப்படி அந்தந்த ஏஎம்சியில் வந்து எந்தெந்த ஃபண்டுகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஃபண்டுகளோட விவரங்களையும் இதில் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதற்கடுத்து மியூச்சுவல் ஃபண்டோட வாலடிலிட்டி ரேங்கிங் நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு முடிங்கனாலும் அதையும் நீங்கள் போட்டு இதில் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, நீங்கள் வந்து இதில் நீங்கள் போடுறப்ப ரெகுலராக டைரெக்டாக அப்படிங்கிற அந்த விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு காட்டும். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பீட்டா எவ்வளவு, அல்ஃபா எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வாலட்டிலிட்டி ரேங்கிங் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபண்டு வந்து ஒரு விழுவுறப்போ வந்து எந்தளவு வந்து டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது சம்மந்தமாகவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பலவிதமான டூல்ஸு உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி ரிட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, அதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். உதாரணமாக வந்து இதில் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து அதில் எஸ்ஐபி ரிட்டர்ன் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 10 வருஷத்தோட கால்குலேஷன் பார்க்குறப்ப என்ன அமௌண்ட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் இதில் கொடுத்து பார்க்கலாம். ரெகுலராக டைரெக்டாக அப்படிங்கிறதே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபண்டோட கேட்டகரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது லார்ஜ் கேப்போ மிட் கேப்போ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் போட்டு பாருங்கள். அப்படி பார்க்குறப்ப அந்த ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, கரண்ட்லி எவ்வளோ முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள், எந்த காலத்தில் வந்து இவங்க டைரக்ட் பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன, அதாவது நம்ம போட்ட அமௌண்ட் வந்து 10 வருஷத்தில் 15,000 மினி போட்டிருந்தா கிட்டத்தட்ட 18 லட்சரூபா நம்ம போட்டிருப்போம், கரண்ட் வேல்யூ இது எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இதில் நீங்கள் ரொம்ப எளிதாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இதில் கேதர் பண்ணிக்க முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் எது சிறப்பாக செயல்பட்டுச்சு, எஸ்டிபி ரிட்டர்ன் என்ன, எஸ்டபிள்யூபியில் ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் லம்சம் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து மல்டி கேப்பில் வந்து நம்ம லம்சமில் வந்து சப்போஸ் ஒரு 1 லட்ச ரூபா போடுறோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போட்டு பார்க்குறப்ப வந்து ரெகுலரில் வேணால் டைரக்டில் நான் போட்டு காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஃபண்டுகள் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த டாப் 10 என்ட்ரி வேணுடா நீங்கள் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின 1 லட்ச ரூபா முதலீடு வந்து இன்றைக்கி எவ்வளோ வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் டாப் 7 ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க. அதே மாதிரி இதில் சப்போஸ் நம்ம மிட் கேப்பில் வந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதே மாதிரி போட்டு மிட் கேப்பில் வந்து அந்த ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து டோட்டல் வந்து அதிகபட்சமாக ஒரு 25 என்ட்ரி நம்ம போட்டு பார்த்தா கூட அதில் எத்தனை ஃபண்டுகள் இருக்குது, அது எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு, எந்த ஃபண்டு வந்து குறைந்த ரிட்டர்ன் கொடுத்துச்சு, எந்த ஃபண்டு வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனா வந்து இதில் நீங்கள் அனலிசைஸ் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெஞ்ச் மார்க்கோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரோலிங் ரிட்டர்னையும் பெஞ்ச் மார்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். உதாரணமாக இதில் வந்து மிரேசட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டை வந்து நம்ம இதில் பெஞ்ச் மார்க்கோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதாவது 2018லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெஞ்ச் மார்க்கை விட இது வந்து பீட் பண்ணி அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூ கலரில் பார்க்குறது வந்து நிஃப்டி 100 இருக்குது. அதற்கடுத்தது நீங்கள் கோல்டு கலரில் பார்க்குறது வந்து நிப்பான் இந்தியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டுகளோட அந்த ரிட்டர்ன் தான் அதில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அதாவது பெஞ்ச் மார்க்கை விட பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் அனலிசிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதற்கடுத்தது இன்னொரு டூல்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ரோலிங் ரிட்டர்னையும் வந்து நீங்கள் சென்செக்ஸ் கோல்டு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டெட் ஃபண்டையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத அந்த கேட்டகரியை வந்து எல்லா ஃபண்டுகளோட கேட்டகரியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் மேக்ஸிமம் வந்து ஃபண்டு வந்து எந்த ஃபண்டு வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதாவது கேட்டகரி எந்த கேட்டகரி வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. மினிமம் ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 1 வருஷத்தில் வேணுமா, 5 வருஷத்தில் வேணுமா, 10 வருஷத்தில் வேணுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா வகையான கேட்டகரியும் வந்து நீங்கள் இதில் ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்க்ரீனில் அனலிசிஸ் பண்ணிக்க முடியும். அதற்கடுத்தது சப்போஸ் உங்கள் ஃபண்டுகளோட மெயினாக வந்து நம்ம இதில் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இதில் மியூச்சுவல் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பிங் இருக்குது. ஏன்னா பலரும் வந்து பண்ணுற முதலீட்டில் வந்து பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான ஃபண்டுகளை வந்து மேலும் மேலும் வச்சுருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே வந்து எஸ்பிஐயில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, யூடிஐயில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப்லேயும் எடுத்திங்கன்னா நிப்பான் இந்தியாவில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மிரேசட்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்படி முதலீடு பண்ணுறதுனால வந்து என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து உதாரணமாக வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுக்கிறேன். இதில் வந்து உதாரணமாக மிரேசட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டை எடுக்கிறேன். அதற்கடுத்தது நிப்பான் இந்தியாவோட லார்ஜ் கேப்பை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் கம்பேர் பண்ணுறப்போ வந்து இதில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து ஓவர்லாப்பிங் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ரெண்டு ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபண்டில் வந்து 68% வந்து ஓவர்லாப்பாக இருக்குது, இன்னொரு ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 71% வந்து ஓவர்லாப்பாக இருக்குது. அதாவது இந்த ரெண்டு ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டாக் தான் வந்து இந்த ஃபண்டிலையும் இருக்குது, இந்த ஃபண்டில் என்ன இருக்கோ அதே தான் வந்து இந்த ஃபண்ட்லையும் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து சி காமன் ஸ்டாக் அக்ராஸ் 2 ஃபண்டில் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபண்ட்லேயும் வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து காமனாக இருக்குது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபண்ட்லேயும் வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, பாரதி ஏர்டெல் இருக்குது, பிரிட்டானிய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கட்டமைக்கிறப்ப ஒரு வகையான லார்ஜ் கேப் ஃபண்டு ஒன்று இருக்கா, ஒரு மிட் கேப் ஃபண்டு இருக்கா, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை ஒரு லார்ஜ் கேப்பு ஒரு மிட் கேப் வச்சுக்கலாம், அல்லது ஒரு லார்ஜ் கேப்பு ஒரு ஸ்மால் கேப் வச்சுக்கலாம். சும்மா வந்து லார்ஜ் கேப்லேயே வந்து ஆக்டிவ் ஃபண்டுகளை வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுகளை வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து சரியான போர்ட்ஃபோலியோவாக இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் மல்டி ஃபண்டுகளை வாங்கி குமிக்காதீங்க. ஒரு பேர் ஒரு 5 ஃபண்டு 10 ஃபண்டு 10 ஃபண்டு 15 ஃபண்டு இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5000 ரூபாய்க்கு வந்து 5 ஃபண்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக டைவர்சிஃபிகேஷன். இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஒரு ஃபண்டில் நீங்கள் 5000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட முதலீடு வந்து 10000த்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுங்க. 15000 20000 இருந்துச்சுன்னா 3 அல்லது 4, அதாவது உங்களோட அந்த முதலீட்டு முறைங்கிறது வந்து அந்த அமௌண்ட்டு வந்து பெரிய அளவில் இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களோட டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஒரு ஃபண்டோ அல்லது ரெண்டு ஃபண்டோ இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டு ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹோல்டிங் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
இது வந்து நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் எடுத்து வேணாலும் பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நான் எடுத்து இதில் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உதாரணமாக யூடிஐ நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். யூடிஐயோட நிஃப்டி ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐயோட, அதற்கடுத்தது எஸ்பிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, இந்த ரெண்டையும் போட்டு நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த ஸ்டாக்கில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ரெண்டு ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பாருங்கள், இந்த ஸ்டாக் அதானி என்டர்பிரைசஸ் வந்து யூடிஐலையும் இருக்குது, எஸ்பிஐலையும் இருக்குது. அதானி போர்ட் வந்து இந்த ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும். அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, அதிகமாக வந்து டூப்ளிகேட் பண்ணாதீங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் கூட இந்த அளவு டூப்ளிகேட் இருக்காது, பட் அதே நேரத்தில் லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் வந்து நிறையா வந்து டூப்ளிகேஷன் ஆகும். அதனால் அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. நான் வந்து இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இமேஜை உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து வெப்சைட்டில் காட்டுறது மாதிரி இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து டாப் டென் ஹோல்டிங், அதாவது எந்த ஃபண்டுகளை எடுத்து இதில் வந்து நம்ம ஒரு மூணு ஃபண்டை எடுத்து நம்ம டாப் டென் ஹோல்டிங் வந்து எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்கில் அவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக வந்து இதில் வந்து யூடிஐயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அதற்கடுத்தது மிரேசட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த மூணு ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவாக வந்து ரெண்டு ஃபண்ட்லேயும் முதலீடு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் லார்ஜ் கேப் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும், ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஹோல்டிங் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து இந்த ஃபண்ட்லேயும் ஹோல்ட் பண்ணுவாங்க, இதுலேயும் ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து அதிகபட்ச இடத்துல இருக்காது, பட் குறைந்தபட்ச இடத்துல இருக்கும். இது வந்து டாப் டென் ஸ்டாக்குகளோட ஹோல்டிங்காக இருக்குது. அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிரேசெட்டோட மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மிரேசெட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்றாலே தெரியும் இதில் இருக்க ஸ்டாக் வந்து இந்த லார்ஜ் கேப் திட்டங்களில் இருக்காது. அதே மாதிரி லார்ஜ் கேப்பில் இருக்கிற திட்டங்கள் வந்து மிட் கேப்பில் இருக்காது. இது ஒரு உதாரணம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிட் கேப் ஃபண்டு, அப்புறம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஸ்மால் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்குகள் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்காது, லார்ஜ் கேப்பில் இருக்கிறது வந்து மிட் கேப்பில் இருக்காது, ஸ்மால் கேப்லையும் இருக்காது. ஸோ இப்படி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கிறதன் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரே வகையான திட்டத்தில் போடுறதுனால ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சுன்னா, உதாரணமாக வந்து இப்போ அதானியோட ஸ்டாக் எல்லாம் வந்து விழுந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து யாரெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நெகட்டிவிட்டி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து அதில் இன்னும் நெகட்டிவ் ஆகும் பட்சத்தில் வந்து கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரில. சப்போஸ் நிஃப்டியை விட்டு அந்த ஸ்டாக்கெல்லாம் வெளியெடுக்கும் பட்சத்தில் வந்து மேல் நோக்கி போகும் பட்சத்தில் வந்து நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.